வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம பிடிக்கிற இந்த டாட்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்படி நம்ம இதை இந்த இடத்துல இப்படி இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஸ்ட்ரெச் ஆகாது. ஏன்னா இது இந்த நூல் எல்லாமே இப்படி நேராக வந்துட்டுருக்கிறதுனால இது வந்து இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இழுவத்தன்மை இருக்காது. சப்போஸ் இது கிராஸ் கட்டிங்காக இருந்தது அப்படின்னா இந்த நூல் எல்லாமே நம்மளுக்கு இப்படி கிராஸில் போகும், இந்த மாதிரி கிராஸில் போகும். அப்படி போகும்போது நம்மளுக்கு இதை இப்படி இழுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நல்லா இழுத்துக்கிட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வரும். ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸை எடுக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது கிராஸ் கட்டாக ஸ்ட்ரெயிட் கட்டாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஷோல்டரை இப்படி நீங்கள் இழுத்து பார்த்தாலே நம்ம இதை ஈஸியாக நம்ம இது கிராஸ் கட்டாக ஸ்ட்ரெயிட் கட்டாக அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாட் அப்படின்னாலே நம்ம இந்த மெயின் டாட்டை தான் நம்ம சொல்லுவோம். ஒரு சில ப்ளவுஸ் மாடலில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாட் இல்லாமல் கூட இந்த மெயின் டாட்டு மட்டும் பிடிச்சி கூட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒரு சில வயசானவங்களாம் அந்த மாதிரி கூட இப்போவும் போடுறாங்க, இந்த ஒரு சிங்கிள் டாட் மட்டும் பிடிச்சா. ஏன்னா அந்த இந்த மெயின் டாட் மட்டும்தான் நம்மளுடைய அந்த கப் ஷேப்புக்கு உருவம் கொடுக்கறது. ஸோ இந்த டாட்டு வந்து மிக முக்கியமான ஒரு டாட்டு. இந்த டாட்டும் இந்த டாட்டும் இந்த டாட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது. அதாவது இந்த இது இதில் கொடுக்குற அந்த ஷேப்பை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிறது, இன்னும் கூடுதலாக அழகாக்கி காமிக்கிறதுக்கு தான் இந்த டாட்டும் இந்த டாட்டும். அதுவும் மெயினாக இந்த டாட் பார்த்திங்கன்னா இந்த கப் ஷேப்பை வந்து தூக்கி நிறுத்துறது, சப்போர்ட் பண்ணி நிறுத்துறதுக்காக தான் நம்ம இந்த ஆம் ஹோல் டாட்டை நம்ம பிடிக்கிறோம். இந்த டாட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை இன்னும் பர்ஃபெக்டாக கொண்டு வரக்காக, இந்த மெயின் டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஷேப்பை இன்னும் பர்ஃபெக்டாக எடுத்து காமிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பட்டன் பட்டி டாட் பிடிக்கிறோம். இந்த டாட் பார்த்திங்கன்னா அந்த கப் ஷேப்பை தூக்கி நிறுத்துறதுக்காக, அதே மாதிரி இந்த டாட்டை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக, நம்ம கப் ஷேப்பை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாட் பிடிக்கிறோம். ஸோ டாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாட் வந்து அளவு மாறிக்கிட்டே இருக்கும். 3/4 இன்ச்சில் இருந்து 2 இன்ச் 2.5 இன்ச் வரைக்கெல்லாம் கூட இந்த மெயின் டாட்டினுடைய அகலத்தை நம்ம அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டே வரலாம், இல்லை கம்மி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த டாட் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்குள்ளே, அதாவது ஒரு குதிரை எடை அளவுலேருந்து 1/4 இன்ச்சுக்குள்ளே வரைக்கும் இந்த டாட் பிடிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் தான் இந்த டாட் பிடிக்கணும், அதுக்கு மேலே இந்த டாட் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெயின் டாட்டினுடைய அகலத்தை எது முடிவு பண்ணுது அப்படின்னா, அவங்கவுங்களுடைய அந்த மார்பு சுற்றளவு தான் முடிவு பண்ணுது. நம்ம யூஸ்வலாக இந்த அளவை விட, அதாவது நம்ம ஆம்ஹோலுக்கு கீழே நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருப்போம், அந்த செஸ்ட் ரவுண்டை விட நடுமார்பு அந்த மிடில் செஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மிடில் செஸ்ட் வந்து 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி வித்தியாசம் அதிகமாக அதிகமாக நம்ம இந்த மெயின் டாட்டினுடைய அகலத்தையும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். குறைஞ்சது 3/4 இன்ச்சிலிருந்து. 3/4 இன்ச் யாருக்கு அப்படின்னா, ரொம்ப சின்ன சைஸ் செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்க, அதாவது 28 இன்ச்சு 30 இன்ச்சு ப்ரெஸ்ட் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப சின்ன பொண்ணுக அப்போ தான் புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான பொண்ணுகளுக்கு நம்ம 3/4 இன்ச்சில் இருந்து நம்ம இந்த மெயின் டாட்டினுடைய அகலத்தை வைக்க ஆரம்பிக்கலாம். மெயின் டாட்டினுடைய அகலம் 1.5 இன்ச் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் சரியாக இருக்கும். 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த செஸ்ட் ரவுண்டு 1/30 இன்ச் அப்படின்னா, நீங்கள் இந்த மிடில் செஸ்ட் வந்து 1/33 1/34, அதாவது கிட்டத்தட்ட 2 இன்ச்சுக்கு அதிகமாக டிஸ்டன்ஸு, 33 இது இந்த அளவு 33 இந்த அளவு 34 35 வருது அப்படின்னா, நீங்கள் இந்த மெயின் டாட்டினுடைய அகலத்தை நீங்கள் 1.5 இன்ச்சிலிருந்து 1.5 இன்ச் அந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். கிட்டத்தட்ட 5 இன்ச்சு வித்தியாசம் வருது, அதாவது நம்மளுடைய அப்பர் செஸ்ட்டை விட மிடில் செஸ்ட்டு 4 இன்ச்சை விட அதிகமாக இருக்குது, 5 இன்ச்சை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதை வந்து 1.5 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சிலிருந்து, ரொம்ப சின்ன சைஸ்னால் 2.5 இன்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட 3.75 4 இன்ச்சு வரைக்கெல்லாம் கூட அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அதிகமாக அதிகப்படுத்திட்டு போகும்போது இந்த அளவும் வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச் அந்த மாதிரி வரும்போது இந்த அளவும் அதிகமாகிட்டே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி இந்த இடத்த நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இதை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா இந்த அளவு கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா இது அதிகமாகும்போது இந்த அளவு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மெயின் டாட்டை
பெருசு பண்ணிகிட்டே போகிறீங்க, அகலம் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த இடத்துல நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நான் அதிகப்படுத்தியிருக்கேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச், அதாவது 2.5 இன்ச், 1.5 ப்ளஸ் 1.5 2.5 இன்ச், அந்த அளவில் நம்ம இப்போ இந்த டாட்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து 1.5 இன்ச் தான் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி க்ராஸ் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டாட் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டில் இருந்து 1.5 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வித்தியாசம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸாக அதிகமாக, அதாவது இந்த மெயின் டாட்லேருந்து கொஞ்சம் மேலே 3/4 இன்ச் வரைக்கும் டிஸ்டன்ஸில் நான் இந்த டாட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த டாட்டை நான் 3/4 இன்ச் இந்த மெயின் டாட்டிலேருந்து 1/4 இன்ச் மேலே இதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நீங்கள் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப கப் ஷேப் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஈக்குவலாக கூட வச்சுக்கலாம், இல்லை இதில் 1/2 இன்ச் அதிகமாக கூட வைக்கலாம், அப்புறம் நீங்கள் 1/3 இன்ச் அதிகமாக கூட வைக்கலாம். இதே நீங்கள் வந்து கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இதில் இருந்து 1 இன்ச் மேலே கூட நீங்கள் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டன்பட்டி டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குறுகலாக நீங்கள் கொண்டு வர அந்த கப்பினுடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், ரொம்ப அப்படியே ப்ரஷ்டை வந்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய டிஸ்டன்ஸை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தள்ளி தள்ளி வைக்கும்போது தான் அந்த கப்புக்கு சரியான ஷேப் கிடைக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல், ரொம்ப குறுகலாக இல்லாமல், அந்த ப்ரஷ்டினுடைய கரெக்டான ஷேப், ரொம்ப அழுத்தம் இல்லாமல் ரொம்ப கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இது ரொம்ப குறுகலாக வந்துச்சுன்னா ப்ரஷ்டு வந்து ரொம்ப அழுத்தின மாதிரி இருக்கும், அந்த கப்பு வந்து ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக முடிஞ்சிடும், ஷார்ப்பாக போயிடும். இதே நீங்கள் இந்த இந்த இதிலிருந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 1.75 இன்ச் 2 இன்ச்சில் வரைக்கும் நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அந்த கப்பினுடைய ஷேப் நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ச்சு இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது, இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. இதே நீங்கள் இந்த இதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து இதை வந்து இப்படி பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் கொண்டு வந்து அந்த கப்பு வந்து ரொம்ப அமுக்கிட்டு இருக்க மாதிரி, ரொம்ப பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வயசானவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இப்போல்லாம் கூட சின்ன பொண்ணுகள்லாம் கூட அந்த மாதிரி விரும்புறதில்ல. ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி கப் ஷேப் வேணுமோ அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த மெயின் டாட்டினுடைய இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம ஷோல்டர்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் அப்பர் செஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த அப்பர் செஸ்ட்டை வந்து நீங்கள் 3 டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணினீங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் உங்களுடைய முன் உயரம், அதாவது இது வரைக்கும் இருக்கிற உயரம், மேலேருந்து இந்த கப்பு பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இருக்கிற உயரம். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை வந்து நீங்கள் அவங்களுடைய பாடியில் அளவெடுத்துக்கலாம். இல்லை பாடியில் அளவெடுக்க முடியல அப்படின்னா ஜென்ரலாக 3 இன்ச்லேருந்து 2.5 ப்ளஸ் 1/2 3 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு இங்கே வேணும், இது பட்டன் பட்டி இது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 2.5 இன்ச் வந்து இந்த மெயின் டாட்டினுடைய நீளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 28 சைஸ்லேருந்து 30 சைஸ், இதுவும் வந்து அந்த கப்பினுடைய ஷேப்பை பொறுத்து தான். 3.5 இன்ச் 4 இன்ச் ஏன் 4.5 இன்ச் வைக்கிற அளவுக்கு கூட கப் ஷேப்பெல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுடைய பாடியை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் கப் ஷேப் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் 4 4.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் அதிகப்படுத்தலாம். அதை அவங்க பாடியில் நீங்கள் முன் உயரத்தை நீங்கள் அளந்துக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம முன் உயர கண்டுபிடிக்கிறது யாருக்கு அப்படின்னா, அவங்க பாடிக்கு தகுந்த ப்ரஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா படி நம்ம வைக்கிற இந்த கணக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் இந்த பாடிக்கு தகுந்த உங்களுக்கு கப் ஷேப் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. பாடிக்கு தகுந்த கப் ஷேப்பை விட பெருசான கப் ஷேப்பு, ரொம்ப பெரிய கப் ஷேப் இருக்குது, உடம்பு மட்டும் ஒல்லியாக இருக்குது, கப் ஷேப் பெருசாக இருக்குனாலும் இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பாடிக்கு தகுந்த அதுக்கு தகுந்த ஒத்து வர்ற மாதிரியான கப் ஷேப் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 3 ப்ளஸ் 1 இன்ச் இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு முன் உயரம் சரியாக வரும். அதே மாதிரி நீங்கள் அப்படி பாடியில் அளவு எடுக்கிறீங்க, இல்லை அளவு ப்ளவுஸில் நீங்கள் ஒரு நேர்கட் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அதை வந்து கிராஸ்கட்டாக மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஷோல்டர்லேருந்து முன் உயரம் அளவு ப்ளவுஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா
அதை கிராஸ்கட்டாக மாற்ற சொன்னாங்கன்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் வந்து இப்போ 11 inch அப்படின்னா அதை நீங்கள் வந்து 1.5 inch வைக்கணும். ஏன்னா அது வந்து இழுத்து கொடுக்கும் இல்லையா. ஸோ இழுத்து கொடுக்கும்போது நீங்கள் அதே 11 inch கிராஸ்கட்டில் வச்சுட்டிங்கன்னா அது இழுத்துட்டு வரும்போது, ஏன்னா இப்போ கிராஸ்கட்டுங்கும் போது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வரும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு வரும்போது அந்த 11 inch அவங்களுக்கு 11.5 inch ரொம்ப இறங்கி போயிடும். அப்போ பார்க்கும்போது கப் ஷேப் ரொம்ப தொங்குன மாதிரி அவங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் அவங்க ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் கொடுத்துட்டு கிராஸ்கட் ப்ளவுஸாக தைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 11 inch இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு 1.5 inch நீங்கள் கம்மி பண்ணி வைக்கணும். ஆனால் நீங்கள் இந்த இந்த உயரத்தை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் வந்து மாற்றணும். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா தான் கிராஸ்கட் ப்ளவுஸாக மாற்றும் போது உங்களுக்கு சரியான ஃபிட்டில் இருக்கும். அதே மாதிரி கிராஸ்கட் ப்ளவுஸ் கொடுத்து அதை வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸாக தைக்க சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ 11 inch இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை 11.5 inch வச்சுக்கணும், கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கணும். அதாவது கிராஸ்கட்டாக மாற்ற சொன்னாங்கன்னா ஒரு 1.5 inch கழித்து வைக்கணும், ஸ்ட்ரெயிட் கட்டாக போட சொன்னாங்கன்னா ஒரு 1.5 inch கூட்டி வைக்கணும். எது அப்படின்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, இந்த மெயின் டாட்டு முடிகிற இடம், இந்த இடத்த நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து கிராஸ்கட்லேயும் ஸ்ட்ரெயிட் கட்லேயும் இந்த மெயின் டாட்டை வந்து நம்ம எப்படி கூட்டி வைக்கணும், குறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மெத்தடு. இன்னொரு விஷயம், இந்த டாட்டினுடைய அகலத்தை வந்து, அதாவது இந்த கப்பினுடைய டிஸ்டன்ஸை வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம், அதையும் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இதில் நான் ஒரு 1/4 inch இன்க்ரீஸ் பண்ணி தான் வெட்டியிருக்கேன், அதிகப்படுத்தி தான் வெட்டியிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேக் போர்ஷனாக நம்ம அப்படியே போட்டு எடுத்து அந்த இது. இதை நான் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 10 டிவைட் பண்ணணும். இப்போ நீங்கள் 38 உங்களோட செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அதை நீங்கள் 10 டிவைட் பண்ணிங்கன்னா 3.8 கிடைக்கும். ஸோ 3.8 அப்படிங்கும்போது அது வந்து நம்ம வந்து 3.75 நம்ம வச்சுக்கணும். அது கூட நம்மளுக்கு பட்டன் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 inch சேர்த்திக்கணும். இது வந்து பாடி ஷேப்புக்கு தகுந்த கப் ஷேப் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு ஜாயின் பண்ணாலே போதும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பாடி ஷேப்பை விட கொஞ்சம் கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1/2 inch இருந்தால் அவங்களுக்கு 1/4 inch இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அதாவது அந்த ஃபார்முலா படி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற அந்த ஆன்சர் கூட 1/4 inch 1/2 inch 3/4 inch அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அதாவது ஒல்லியாக இருக்கிறாங்க ஆனால் கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற அந்த ஃபார்முலா படி வந்த ஆன்சரை கூட நீங்கள் 1/3 inch வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஜென்ரலான ஃபார்முலா என்ன அப்படின்னா, உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 10 டிவைட் பண்ணினீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ். கம்பல்சரி 1/4 inch சேர்த்தணும். அந்த 1/4 inch வந்து நம்மளுக்கு பட்டன் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/4 inch கம்பல்சரி சேர்த்தணும். அது போக மறுபடியும் 1/4 inch 1/2 inch நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அந்த கப்பினுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. கப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் 1/2 inch மறுபடியும் அதில் கூட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்தி வச்சுட்டே வரணும். மினிமம் 1/4 inch இருந்து நீங்கள் 3/4 inch வரைக்கும் கூட இதை அதிகப்படுத்தி இந்த பாயிண்ட்டை, இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மற்றபடி இது ஷோல்டரில் இருந்து சென்டர் பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா சப்போஸ் அது வந்து போட் நெக்காக இருக்குது, ஒரு காலர் நெக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த படி நம்ம வச்சோம்னா அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணி பழகணும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.